அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆன்மீக யுகம் சேனல். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது சொந்த வீடு கனவை நிறைவேற்றும் ஏழு முக விளக்கு வழிபாட்டு முறையை பற்றி பார்க்கலாம். வீட்டில் தினமும் காலை அல்லது மாலையில் விளக்கு ஏற்றி வழிபட்டு வருபவர்களுக்கு எத்தகைய துன்பமோ துயரமோ எதுவும் வராது. அந்த வீட்டில் லக்ஷ்மி குடிகொண்டு அவர்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யமும் கிடைக்க செய்வாள் என்று தேவி புராணம் கூறுகிறது. மேலும் எந்த வீட்டில் தீப ஒளி பிரகாசமாக எரிகிறதோ அங்கே அனைத்து மங்களகரமான நிகழ்ச்சிகளும் நடைபெறும். இந்நிலையில் உங்கள் வீட்டில் அனைத்து வளமும் நலமும் கிடைத்திட ஏழு முக விளக்கேற்றி வழிபட்டால் ஏழு தலைமுறைக்கும் செல்வம் பெற்று நிம்மதியாக வாழலாம். அதற்கான வழிபாட்டு முறையை பார்க்கலாம். ஏழு முக விளக்கு ஏற்றும்போது எப்போதும் இரண்டு விளக்குகளாக உங்கள் வீட்டில் ஏற்ற வேண்டும். பூஜை அறையில் பச்சரிசி மாவால் கோலம் போட்டு அந்த கோலத்தின் மீது சிறிய மணை அல்லது பூஜை தட்டு ஒன்றை வைத்து அதில் விளக்கை வைக்க வேண்டும். விளக்கிற்கு சந்தனம் குங்குமம் இட்டு அலங்கரித்து கொள்ளலாம். வாசனைமிக்க மலர்கள் சாற்ற வேண்டும். இரண்டு விளக்கிலும் சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பஞ்சுத்திரியிட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இதை தவிர வேறு எந்த எண்ணெயும் பயன்படுத்தக்கூடாது. ஏழு முக விளக்கு ஏற்றும்போது ராகுகாலம் யமகண்டம் இரண்டும் இருக்கக்கூடாது. ஏழு முக விளக்கை தினமும் ஏற்ற முடியாவிட்டாலும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் ஏற்றுவது சிறப்பான பலன்களை கொடுக்கும். நெய்வேத்தியமாக கல்கண்டு, முந்திரி, திராட்சை, பாதாம் பருப்பு, பழங்கள், பால் இவற்றை நெய்வேத்தியமாக வைக்கலாம். ஏழு முக விளக்கு ஏற்றும்போது அதனுடைய பலன்களை பற்றி பார்க்கலாம். ஏழு முக விளக்கை வீட்டில் ஏற்றினால் சொந்த வீடு கனவு சீக்கிரமே நிறைவேறும். சுபகாரிய தடை நீங்கி இதுவரை நடைபெறாது இருந்த அனைத்து சுபகாரியங்களும் விரைவில் நடைபெறும். பூமி தோஷம், வாஸ்து தோஷம், கடன் பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியது ஏழு முக விளக்கு. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைத்திடும். நினைத்த காரியங்கள் கைகூடும். கணவன் மனைவி பிரச்சனைகள் நீங்கும். தீராத வியாதிகள் தீரும். திடீர் பண வரவு, வீடு வாகனங்கள் உண்டாகும். எந்த ஒரு விசேஷ நாட்களிலும் ஏழு முக விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அதனுடைய பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். ஏழு முக விளக்கை எந்த தெய்வத்திற்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம் என்றால் ஏழு மலையானுக்கு வழிபாடு செய்யலாம். ஏழு மலையானுக்கு வழிபாடு செய்யும் போது அனைத்து காரியங்களிலும் வெற்றி உண்டாகும். நினைத்த காரியங்கள் கைகூடும். இந்த விளக்கிற்கு அவ்வளவு ஒரு சக்தி உண்டு. வீடு கட்ட முடியாதவர்கள் இந்த விளக்கை ஏற்றி வழிபடும் போது நிச்சயமாக இந்த பூஜை பரிகாரத்தை செய்து பலன் பெறலாம். சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த பூஜை முறையை செய்து வந்தால் ஏழு மலையான் அருளால் கண்டிப்பாக சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். அனைவரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கள். நன்றி, வணக்கம்.